ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்காட்டிஷ் ஷார்ட்பிரெட் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது, வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், இதை ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மூணு இன்க்ரீடியன்ஸ்: 375 கிராம் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 250 கிராம் ஆஃப் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அண்ட் தென் 125 கிராம் ஆஃப் கிரானுலேட்டட் சுகர், அண்ட் தென் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃபஸ்ட்டு பட்டரையும் சுகரையும் அந்த சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால தான் வந்து பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பட்டரு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளோர் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப. பட்டரும் சுகரும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு மிக்சர்லாம் தேவையில்லை, இது நம்ம கையிலையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மிக்சரில் போட்டு நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா அது பேஸ்ட்ரி மாதிரி ஆகிடும், ரொம்ப பேஸ்ட்டாக. ஸோ ஆனால் நம்ம இதை வந்து கையிலையும் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாவு பதம் வரணும் அந்த டோ. நம்ம ஊர் பட்டர் பிஸ்கெட் மாதிரி தான் இங்கே ஷார்ட் பிரெட்டும். நம்ம ஊரில் எப்படி டீ கடையில் எங்கே போனாலும் பட்டர் பிஸ்கெட் கிடைக்குமோ, இங்கேயும் வந்து டீ டைமுக்கு இந்த ஷார்ட் பிரெட் வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட ஷார்ட்பிரெட்டோட டோ எப்படி வந்திருக்குன்ட்டு, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. நான் இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, அந்த பட்டர் வந்து நல்லா மாய்ஸ்டாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுனால அதுலேயே நான் வந்து இது பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த டோவை ஒரு பால் மாதிரி நமக்கு தேவையான போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியாவில் அதை வந்து நம்ம பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி அதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப தின்னாக இல்லை, பட் நம்ம ஒரு ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் சும்மா கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஈக்குவலாக வர்றதுக்காக. இப்போ நம்ம ஷார்ட் பிரெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இது வந்து நான் ஷார்ட் பிரெட்லேயே ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னுட்டு, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல் பண்ணணும். இங்கே எல்லா ஷார்ட் பிரெட்லையுமே இந்த டிசைன் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் ஷார்ட் பிரெட்டே இருக்காது. இந்த ஷார்ட் பிரெட்டை இப்போ நம்ம 160 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ண போகிறோம்.
நம்மளோட ஷார்ட்பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஷார்ட்பிரெட் ஃபிங்கர்ஸ்னு வாங்க இந்த ஷேப்புக்கு. இது வந்து பெட்டிகோட் டெய்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் 2 ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் 20 மினிட்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு பேக் பண்ணுறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்ததும் நான் அந்த சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகரை நான் வந்து கொஞ்சம் கேஸ்டர் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்புறம் இந்த ஒயர் ரேக்கில் கொஞ்சம் கூல் பண்ணி வச்சேன் ஒரு 15 மினிட்ஸ். என்னடா ஷார்ட் பிரெட் பிரெட்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இதாங்க எங்கள் ஊர் ஷார்ட் பிரெட். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ டேஸ்டிங் டைம். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா பட்டரியாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். சுகரும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, குறவாகவும் இல்லை. சூப்பராக இருக்குது இந்த ஷார்ட் பிரெட். நான் கூட ஃபஸ்ட் டைம் ஷார்ட் பிரெட்னுட்டு கடைக்கு போய் வாங்குறப்ப என்ன பிரெட்டு பிரெட்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டு கொடுத்துட்டாங்களேன்னு ஏமாந்துட்டேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் வேணான்னு நினச்சேன். இதுக்கு அதுக்கு பதிலாக வீட் ஃப்ளாரை வேணால் நம்ம இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.